ஹாய்ப்பா, நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா சாப்பிட போகிறோம். அதுவும் நைட்டு 9:30 மணிக்கு. என்னென்னா, நான் என்னோடய பர்த்டேக்காக என் பையன் ஹோட்டல் கூட்டு போயிருந்தான். சும்மா சண்டே நைட்டு போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். பார்த்தா சர்ப்ரைஸாக பர்த்டேக்காக கூப்பிட்டு போயிருந்தான். முத நாளே நாங்கள் கிளம்பிட்டோம். என்னோடய பர்த்டே 9/9/77 சொல்லிடுறேன். ரொம்ப ஹாப்பியாக வித்தியாசமாக போச்சு. எப்பவுமே நைட்டு 12 மணிக்கு எழுப்புவாங்க, எஞ்சி கேக்கை வெட்டிட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்கிடுவோம். இந்த வாட்டி என்ன பண்ணால், ஹோட்டல் கூப்பிட்டு போய் அங்கேயே கேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணி ரொம்ப ஜாலியாக போச்சு. நீங்களும் பாருங்கள். கிரேவி மட்டும் படி என்ன சொல்லிருக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear amma. Happy birthday to you. எனக்கு கொடுக்காதவா. உங்க போட்டுக்கோங்க, டைம் பார்த்து பாட்டு. புரியல, கண்டுபிடிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் முதல் முடிச்சிருக்கோம். இந்த வருஷமும் என்னோட பர்த்டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நான், அத்தை, இவங்க பசங்க ரெண்டு பேர் தான் போயிருந்தோம். அங்கே உள்ள ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப, அதாவது அந்த கேக் வெட்டும் போது அந்த பாட்டெல்லாம் போட்டு இது பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லா பர்த்டேவும் இதே மாதிரி என் பசங்க பெரியவங்க எல்லாரோடையும் கொண்டாடணும்னு தான் எப்போவுமே ஆசைப்பட்றேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல.
அதில் உள்ள கிளிப்பிங்ஸ்லாம் தான் இது போட்டிருக்கேன். நாங்கள் அஞ்சு பேரும் ரொம்ப ஜாலியாக இருந்தது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, சந்தோஷமாகவும் இருந்தது, பரவாயில்ல பசங்க இவ்வளோலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு தோணிச்சு.